ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹியரிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த கையில் வச்சுருக்கேன் இல்லையா, இது ஒரு ஸ்டட், இது ஓல்டு ஒன். இது இப்போது இது என்ன பண்ண போகிறோன்னா, இது நல்லா தான் இருக்குது. இதுக்கு கீழே வந்து நம்ம ஹேங்கிங் மட்டும் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு அதுக்கு வந்து டபுள் ஷேடட் பிளாக் அண்ட் ஒயிட், இது சாரி பிளாக் அண்ட் ரெட். இது இதில் வந்து நான் 4 கோல்டன் கலர் பால்ஸ் ஆல்ரெடி வந்து கோர்த்து வச்சுட்டேன். இது வந்து ஒரு சைடு இயரிங்க்கு தான் 4 எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சர்க்கிள் ரெடி பண்ண போகிறோம். அந்த சர்க்கிள் என்ன, ஃபர்ஸ்ட் செயின் போட்டுக்கிறோம். எப்பவும் போல் நார்மலாக செயின் போடுறோம். இதெல்லாம் நீங்கள் கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பல் செய்கிறப்போ நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், ரெண்டு சைடும் சேம் சைஸ் வரணும்னு நீங்கள் கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். மற்றபடி நீங்கள் ஹெட் பேண்டு ஹேர் பேண்ட்லாம் பண்ணும் போது கவுண்ட் 1-2 மிஸ் ஆச்சுன்னா கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது நம்ம பண்ண போகிறது சிங்கிள்ஸ். ஆனால் இது நம்ம பண்ண போகிறது டபுளாக பண்ணுவோன்றதுக்காக, நீங்கள் எத்தனை பண்ணுறீங்களோ அதை சேம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன நோட்டில் கூட இல்லை பேப்பரில் கூட நீங்கள் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. இந்த சர்க்கிளுக்கு நம்ம சின்னதாக ஒரு செயின் பண்ணி அதை சர்க்கிளாக மாற்றிட்டோம். இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, 1-2 ரெண்டு கவுண்ட் போட்டிருக்கேன். அண்ட் தென் 1-2 இப்போது தேர்ட் ஒன் எடுத்ததுக்கப்புறமா 1-2 ஓகே. அண்ட் தென் அகெயின் மறுபடியும் ஒன்று தேர்டு, இதில் வந்து 1-2 இப்போ சிங்கிள் ஆகிடுச்சு. மறுபடியும் 1-2 தேர்ட் ஒன் 1-2 இப்போ 2 ஆகிடுச்சு, அகெயின் சிங்கிள். இதுதான் வந்து பேசிக் தான் இது. ஸோ இது இந்த சர்க்கிள் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஆனால் நீங்கள் இங்கே எத்தனை கவுண்ட் பண்ணுறீங்கன்றதை மட்டும் கவுண்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல். இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் மேலே ஒரு ரிங்கும் கீழே ஒரு ரிங்கும் வந்து எதுக்காக போட்டிருக்கேன்னா, கரெக்டாக ஈவனாக ஆஃப் ஆஃபாக பிரித்து நமக்கு தெரியறதுக்காக இது ரெண்டுமே அடையாளத்துக்கு தான் போட்டு வச்சுருக்கேன். அந்த சின்ன ரிங்கு போடும்போது நம்ம பின்னிட்டு வந்தால் அது டிஸ்டர்ப் ஆகாது, அதனால் நான் வந்து அந்த ரிங் போட்டு வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, சேம் அதே மெத்தடில் இப்போ இது சர்க்கிள் மாதிரி இருக்கு இல்லையா ஷேப்பு, இது வந்து நம்ம அப்படியே ஓவல் ஷேப்பாக மாற்ற போகிறோம். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, கரெக்டாக வந்து இந்த ஒரே ஒரு செயினை மட்டும்தான் விட போகிறோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுலையும் நம்ம போடுறோம். இப்போ வந்து
செப்பரேட்டாக ஒரு 3 chains பண்ணிடுங்க. 3 chains பண்ணிவிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த ரிங் போட்டிருக்க செயின் இருக்கு இல்லையா, அந்த ரிங் போட்டிருக்க செயினுக்கு பக்கத்து செயினில் தான் அதை போகும். இதே லென்த் பண்ணுங்கள். பண்ணும்போது இந்த சைடு எவ்வளோ லென்த் பண்ணணுமோ அதே லென்த். ஸோ இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு நான் காட்டுறேன். இப்போ இங்கே இந்த லூப்பில் தான் வந்து அந்த ரிங் இருந்தது, அதை கழட்டிட்டேன். நம்ம மேலே வந்து 3 chain செப்பரேட்டாக போட்ட மாதிரி இங்கே 4 chain செப்பரேட்டாக போடுறோம். 4. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு செயினை மட்டும் நம்ம விட்டுட்டு அடுத்த செயினில் போட்டோம். அடுத்த செயினில் போட்டதுக்கப்புறம் அதை நம்ம அப்படியே இங்கே ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு நான் என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஃபினிஷ் பண்ணதுனால நம்ம வந்து இப்போது இங்கேருந்து இது ஃபுல்லுமே வந்து டைட்டாக போட்டு வர போகிறோம். சின்னதாகவும் டைட்டாகவும், ரொம்ப பெருசு வேண்டாம். ஒரு ஒரு கவுண்ட் போதும். நம்ம எடுக்கிற 3 chains அப்படியே முடிச்சிடலாம். கொஞ்சம் டைட்டாக, ஏன்னா கிரிப்னஸ்க்காக டைட்டாக போடலனா ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். இதை நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நல்லா இன்னுமே ஓவல் வந்துடும். இதில் 3 counts போடுறோம். இதுக்குள்ளே 3 counts போட்டதுக்கப்புறமா இது அப்படியே ஃபுல்லாக இங்கே ஃபினிஷ் பண்ணிட்டு வரும். இங்கே வரும்போது என்ன பண்ணோன்னு நான் காட்டுறேன். ஸோ இப்போ இங்கே வந்தாச்சு. இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 5 chains போடுறேன். ஃபர்ஸ்ட் 3, 4, 5. ஒரு மணி எடுத்துட்டு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதை தான் வந்து இங்கே நம்ம லூப்பில் போட போகிறோம். அவ்வளோதான். அகெயின் இப்போ 1, 2, 3, 4, 5. இப்போ இன்னொரு மணி எடுக்கும். 2, 3, 4, 5 எல்லா மணியும் நான் போட்டதுக்கப்புறமா என்ன மாதிரி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் பேட்டர்னில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து இதில் ரிங் டைப் தான்றதுனால இதில் ஈஸியாக அப்படி போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இதில் என்ன பண்ணலான்னா, நீங்கள் லூப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கம்பலுக்கு போடுற கொக்கியாக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ரெட்டுக்கு வைக்கிறது அந்த பின்னாடி வைக்கிற ஆணி மாதிரி இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இன்றைக்கான டிசைன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.